ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கும் பார்த்தோன்னா காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்கும். இந்த கோவில் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருப்போம். ஏன்னா இடி நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கோவில் எங்கே இருக்குன்னா பாபுராயன்பேட்டையில் தான் இருக்குது. இப்போ எதுக்கு நம்ம இங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த கோவில் நிறைய இடிஞ்சிருக்கு, யாராவது வாலண்டியர் இருந்தால் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தோம். அதே மாதிரி நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தரை ஹெல்ப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் அவரே பர்மிஷன்லாம் கலெக்டர்கிட்டலாம் பர்மிஷன் வாங்கி இப்போ இங்கே என்ன தேவை இருக்குது அப்படின்னு கேட்டு அதை நாங்கள் பண்ண போகிறோம். அது மட்டும் இல்லாமல் உள்ளே போய் ஐரிட்டிங் கேட்க போகிறோம். இங்கே இஓ ஆஃபீஸ்க்கு போனோம், அங்கே இஓ கிட்டையும் கேட்டோம். அவங்களும் அந்த கோவிலுக்கு என்ன முக்கியமாக தேவை இருக்கோ அதை நீங்கள் எங்கிட்ட சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்கு பர்மிஷன் தரோம், நீங்கள் செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ கோவில் வந்திருக்கோம். அதனால் உள்ளே போய் ஐரிட்டிங் கேட்போம், என்ன இந்த கோவிலுக்கு முக்கியமாக தேவை இருக்கோ அதை நம்ம செஞ்சு தரலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சப்ஸ்கிரைபரும் சொல்லியிருக்காரு. இப்போ நான் அதை போய் பார்க்க போகிறோம். இது எங்கே இருக்குது ஆல்ரெடி நம்ம இந்த கோவிலை பற்றின வீடியோ பார்க்கல அப்படின்னா நான் கார்ட்போர்ட்லேயும் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இப்போ நம்ம கோயில் உள்ள தான் போகிறோம். உள்ளே போயிட்டு எப்படி இருக்கு அப்படின்றது பார்ப்போம். கோவில் உள்ளே வந்துட்டோம். இன்னும் ஐயர் வந்துட்டு இருக்காங்க, ஒரு அஞ்சு நிமிஷத்தில் வந்துடும் சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் சுற்றி எப்படிலாம் இருக்குது அப்படின்றது பார்க்க போகிறோம். ஏன்னா சுற்றி நிறைய செடியெலாம் வளர்ந்துருக்கு, ஆனால் அது எப்படி கோவில் அந்த பக்கம் இடிஞ்சிருக்கு வேறு சொன்னாங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேறு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அப்படின்றத பார்ப்போம். அதுக்கப்புறம் ஐயர்கிட்டையும் கேட்போம் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் கேட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு முடிவு பண்ணி சொல்லலாம். அதனால் ஃபுல்லாக எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு தடவை பார்த்துருவோம் கோவில். ஒரு இடத்துல உழுந்துருக்கு, அது ஒரு இடத்துல உழுந்துருக்கு, அங்க ஒரு இடத்துல உழுந்துருக்கு. தாடி நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரும்போது அந்த மூலையில் மட்டும்தான் விழுந்துருந்தது, இப்போ எல்லா இடமும் அப்படி மழையில் விழுந்துச்சு போல. அங்கே பாருங்கள், சாமி இருக்கிறதுனால இது வரைக்கும் இப்போதான் கொஞ்சம் நல்லா தெரிய ஆரம்பிக்குது. இனிமே இது பாதுகாப்போட தான் இருக்கு. என்னன்னா தெரியல, இது யாரும் வந்து போயிட்டு இருந்தா இருக்கும். இப்பெல்லாம் அது தேவை, முக்கியமா பாதுகாப்பு தேவை. அதை பார்த்து எனக்கு ஒரு 10 பேர் ஃபோன் பண்றேன். நான் என்ன கேட்கறேன், எனக்கு தேவையான இந்த 1 மாசத்துக்கு தேவையானது வாங்கி கொடுங்க. ஒரு சில நான் மாசம் என்னால் முடிஞ்ச 500 ரூபா அனுப்புறேன். சரி அனுப்புங்க, நான் அதுக்கேற்ற மாதிரி விலைக்கு விலைக்கு ஏற்றி அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணிக்கிறேன். பாம்பே நிறைய இருக்கு, சோளம் நிறைய ஒழிச்சு வச்சிருந்தேன். ஃபுல்லாக கிராக் ஆகிடுச்சு, கிராக்கிங் இந்த சைடு. அம்மன் இருக்காங்க, அம்மனுக்கு பின்னாடி பார்த்தா உள்ள போய் கிராக் இருக்கு. தெரியுதா இந்த சைடு? இங்கே எல்லாம் இறங்குறதுனால இப்போ அம்மனுக்கும் கொஞ்சம் சேஃப் இல்லாமல் தான் இங்கே இருக்காங்க. அந்த வெயிட்டு அப்படியே இருக்குது. போ உள்ள போ. பார்த்தீங்கன்னா டோருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல தான் பார்த்தோன்னா ஒரு இரும்பு கேட் ஒன்று கேட்டிருக்காங்க. ஏன்னா உள்ளே போகிறது முன்னாடி சேஃப்டிக்காக கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சுற்றி கிளீன் பண்ணி தர சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் இப்போ அவங்களுடைய முக்கியமான தேவையாக இருக்குது, அதுதான் நம்ம பண்ண போகிறோம்.
ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தோன்னா இந்த கோவிலை பற்றி நான் எல்லா டீட்டெயிலும் முடிஞ்சு போச்சு. நாங்கள் எடுத்த வரைக்கும் கலெக்ட் பண்ண வரைக்கும் நாங்கள் அந்த ஐயர்கிட்டையும் கேட்டுட்டோம். அவங்க என்ன இப்போ அவங்களுக்கு முக்கியமாக தேவைப்படுது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கோவில் என்ட்ரன்ஸ் அந்த மூலவருக்கு உள்ளே போகிறது முன்னாடி ஒரு கேட்டு போட்டுத்தாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பின்னாடிலாம் நிறைய க்ளீன் பண்ணுற ஒர்க் இருக்குது, அந்த க்ளீன் மட்டும் பண்ணித்தாங்க அப்படின்னு சொல்லி ஃபைனலாக இதை சொல்லியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி என்னென்னா, அங்கே இருக்க அம்மன் சிலை எடுத்து உள்ளே வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நாங்கள் அதை கேட்டதுக்கு அதுக்கு நிறைய பர்மிஷன்லாம் வாங்கும், அதெல்லாம் இப்போ முடியாது. ஆனால் க்ளீன் பண்ணுறது, அந்த கேட்டு வைக்கிறது நீங்கள் தாராளமாக பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க எங்களுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க. அதனால் நாங்கள் இப்போ ஃபஸ்ட்டு பண்ண போகிறது என்னென்னா, அந்த வெளியில் கேட்டு போடுறதும், அந்த மூலவருக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி வெளியில் கேட்டு போடுறது, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா பின்னாடிலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணும். ஏன்னா அந்த புத்துலாம் நிறையா வளர்ந்துருக்கு, வௌவால்லாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் க்ளீன் பண்ணுறதுக்கு ஆள் மட்டும் செட் பண்ணும் செய்யறதா சொல்லிட்டு வந்திருக்கோம். அதனால் நம்ம அடுத்து அந்த வேலை தான் நடக்க போகுது. அதுக்கு முன்னாடி இதை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்து நினைக்கிறேன். பிடிச்சி இந்த மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உடனுக்குடன் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.